இன்னைக்கு வந்து முட்டை கிரேவி பண்ண போறேன். அதுக்கு என்ன தேவைன்னா, வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தண்ணி, ஆயில், அவ்வளோதான். இப்போ என்ன, கடாயை நல்லா காய வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுங்க. போட்டுட்டு தக்காளி போட்டுடுங்க. மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூனு, உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. வச்சுக்கோங்க, அதை பவுடர் பண்ணிப்போம். இதை போட்டுடுங்க. நல்லா வதக்கிட்டு இதை மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை தண்ணியை கொஞ்சம் விட்டுடுங்க. விட்டுட்டு வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஃபோக்கில் நல்லா அப்படி குத்தி போடுங்க. அப்போ தான் காரம்லாம் உள்ளே போகும். காரம் போகுதுங்களா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா காரம் உள்ளே இறங்கும், நல்லா பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது. போட்டுட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுடுங்க. இந்த முட்டை கிரேவி வந்து பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இந்த முட்டைக்கேவி ரெடியாக இருக்கு. இது வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.